Hi bro, welcome to my channel. Yen channel enda video miss pannam paaknona indha video killer ku subscribe and red color button click pannunga. Adhe maadhiri adu pakkathula iruka bell icon you click pannitingna yen channel enda video miss pannama neenga paakalam. So in this video la vandu navaratri bommaiki vandu oru alagana saree na ready pannirken. Idu vandu paathina raw silk ku oru pattu border vachi brocade fabric la eppadi vandu techirken na ungalku kaatren. இதுதான் பாத்தீங்கன்னா சாரி ஓட பல்லு அத முந்தானி இது கீழே வந்து ஒரு பியூட்டிஃபுல் பார்டர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அழகான அதே கலர் பிளவுஸும் நான் தைச்சிருக்கேன் ஸோ இதை எப்படி நாம் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி தைச்சிருக்கேன் இப்போ வீடியோவை ஃபர்தராக நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து ரா சில்க் நான் எடுத்திருக்கேன் ரா சில்க் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் அதாவது உங்கள் பொம்மைக்கு எவ்வளோ அளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் இதை கட் பண்ணிக்கிங்க ஓகே இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் இது சிங்கிள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது மேலேருந்து இதை மெஷர் பண்ணோன்னா 18 இன்ச்சஸ் இருக்குது ஃபோல்டில் அப்போது வந்து இது டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சஸ் ஓகே ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம பார்டர் தைக்க போகிறோம் இப்போ பார்டர் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் சாஃப்ட் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.2 இன்ச்சஸில் ஹைட் இருக்குது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 36 இன்ச்சஸில் உங்களுக்கு வேணும் ஒரு சாரீ எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்க ஐ மீன் இப்போ நான் வந்து 36 இன்ச்சஸ் சாரீ இருக்குன்னா முந்தானைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து முந்தானைக்கு வந்து இதே சேம் பிங்க் கலர் ப்ரொக்கேட் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த ப்ரொக்கேட்டை துணியோட ராங் சைடில் வச்சு இதை ரைட் சைடுக்கு நம்ம டேர்ன் பண்ணி இதை தைக்க போகிறோம் ஸோ தைச்சபோது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணியோட ராங் சைடில் இந்த ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம தைக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரா சில்கோட நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சு இதை நம்ம தைக்கிறோம் ஓகே இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த முந்தானை வந்து எவ்வளோ வேணுமோ எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அந்த பொம்மைக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முந்தானை வந்து அதிகரிக்கலாம் ஸோ இது வந்து கலர் காம்பினேஷன் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் சாரி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி பிளவுஸ் நான் பண்ணியிருந்தேன் அதுக்கு கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு சாரியும் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து என்னோடய சூவர் ஷமாவில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் அதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தைச்ச பிறகு இந்த பார்டரை பிரிங்க பிரித்து இதை வந்து நல்ல பக்கத்துக்கு திருப்பிடுங்க திருப்பி வந்து இந்த எல்லோ கலர் கொஞ்சமாக லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா ஒரு பைப்பிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் ரொம்ப அழகாக என்ஹான்சிங்காக அந்த பிங்க் கலர் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் ஸோ இதுக்கு மேலே ஒரு தையல் இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வேணால் இந்த பைப்பிங் எஃபெக்டே கொடுக்கலாம் ஸோ இந்த பைப்பிங் எஃபெக்ட் வேணும்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து வச்சு மேலே ஒரு தையல் போடலாம் ஓகே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறோம் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து ஒரு பொம்மைக்கு நீட்டாக டை பண்ணி அழகாக அந்த பிளவுஸ் எப்படி ஃபிட்டிங்காக நான் போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இதை ஸ்டிச்சிங் மட்டும் நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அதே மாதிரி அன்பாக்சிங் பண்ண வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி புது ப்ராடக்ட் வந்திருக்கு இது எப்படி இருக்குது ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் நீங்கள் அந்த ப்ராடக்ட் நேமோட கீழே என் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி இந்த பார்டரை இது கூட ஜாயின் பண்ணியாச்சு ஸோ கீழே தைச்சி ஃபார்ம் பண்ண பிறகு மேலே நல்லா ஃப்ளாட்டாக வச்சு மேலே ஒரு தையல் நம்ம இதை மாதிரி போடுறோம் தைச்சி முடித்த பிறகு இதுக்கு மேலே ஒரு லேஸை வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் ஸோ இந்த லேஸோட ஒரு பக்கம் தைச்ச பிறகு அதே மாதிரி இன்னும் ஒரு சைடு தைச்சி இதை ஃபினிஷ் பண்ணுங்கள் ஒரு சைடு மட்டும் லேஸ் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லேஸ் வந்து ஃபார்மாக உங்களுக்கு இருக்காது ஓகே ஸோ இந்த மாதிரி லேஸோட ரெண்டு பக்கமும் தைச்சி இந்த லேஸை நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறேன் ஸோ முடித்த பிறகு இதுக்கு வந்து முந்தானி அடிக்கிறேன் ஸோ முந்தானி பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சில் சேம் பட்டு ஃபேப்ரிக் எடுத்து இது கூட வச்சு நான் அடிக்கிறேன் ஸோ பட்டுனா இது ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் தான் நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பிளவுஸ் தைக்க போய் பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்ட்ரெச் அதாவது படிமான தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முந்தானி நல்லா ஃபர்ம் ஆகிடும்
உங்களுக்கு வேணா இத சுத்தி வந்து லேஸ் கூட அடிச்சு finish பண்ணலாம். ஓகே, சோ இந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஓவர்லாக் போட்டு அதே மாதிரி எண்ட்லயும் கொஞ்சம் ஓவர்லாக் போட்டு இத finish பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா saree வந்து தச்சு முடிச்சாச்சு. ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக பிரிச்சியாக இருக்குது. அதுக்கு வந்து இப்போ நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ண போகிறோம். ப்ளவுஸ் தைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேப்ரிக் எடுத்து இதை ஃபோல்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம பொம்மையில் மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல் பாடி. ஸோ இப்போ இந்த பொம்மைக்கு தான் நம்ம வந்து saree வந்து டை பண்ண போகிறோம். ஸோ இதை ஷோல்டர் ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் நான் மெஷர் பண்ணேனா 5 இன்ச் வருது. ஸோ 5ல் பாதி பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். ஸோ 2.5 இன்ச் கொடுக்காம இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3-3.5 இன்ச் வரைக்கும் நம்ம இது கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-3.2 இன்சஸ் நான் இது கொடுக்குறேன். ஸோ 3.2 இன்சஸில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சி ஒரு பாக்ஸ் மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்கு வந்து ஆம் ஹோல் கொடுக்க தேவையில்லை, ஆம் ஹோல் கட் பண்ணாதீங்க, வெறும் நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஆம் ஹோல் தைக்கும்போது அதை எப்படி வந்து தைக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நெக்லைன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் யூ நெக்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி யூ கொடுத்துட்டு ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை மடித்து இதுக்கு பேக் சைடு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பேக் வந்து பார்த்திங்கன்னா வெல்க்ரோ நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஹூக் வேணால் ஹூக் கொடுக்கலாம், இல்லாட்டா வெல்க்ரோ கொடுக்கலாம். ஸோ ஃபோல்டட் எஜ் ஒரு சைடு வர மாதிரி வச்சு இப்போது இதே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு சேம் லைக் தட் நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். ஸோ வெல்க்ரோவை மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஃபேப்ரிக் விடுங்க. வெல்க்ரோ வந்து கையில் சின்னதாக நீங்கள் மடித்து தைக்கலாம், இல்லைனா உங்கள் துணி ப்ளவுஸை போட்டுட்டு பொம்மை எவ்வளோ தூரம் கரெக்டாக வருதோ அவ்வளோ தூரம் வச்ச பிறகு நீங்கள் ஊசியில் கூட அதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் பேக் பார்ட்டை. ஓகே, ஸோ பேக் வந்து 2 பீஸ் கிடச்சிருச்சு, ஃப்ரண்ட் ஒரு சிங்கிள் பீஸ். ஸோ இதை எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து நெக்லைன் வந்து அடித்து திருப்ப முடியாது. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஸாக் லேஸில் வந்து இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஜிக்ஸாக் லேஸை வந்து துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி சுற்றி இதுக்கு ஒரு தையல் போடுங்க. தையல் போட்ட பிறகு அதை ஒரே ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஜிக்ஸாக் கொஞ்சமாக உங்களுக்கு வெளியே தெரியும். அதே மாதிரி அது ரொம்ப நல்ல நீட் ஃபினிஷாகவும் உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஜிக்ஸாக் வந்து தைச்சிருக்கோம், பாதி ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே தெரியுது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஏற்கனவே என்னோடய சூர் ஷமாவில் ஒரு பிரேசியர் ஒரு ப்ரா தைச்சு காட்டியிருக்கேன் இதே பேட்டர்னில். அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் அதே மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் இது மேலே வச்சு நம்ம ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கீழேருந்து ஆம் ஹோலுக்கு எவ்வளோ வேணுமோ, ஸோ தோராயமாக கொஞ்சம் ஒரு 1.5-2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து கீழே தைச்சிருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க துணியை ஒரு ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஆம் ஹோல். ஆம் ஹோலுக்கு நீங்கள் தனியாக ஷேப் கொடுத்து எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. அதை தைக்க போய் மேலே இருக்க துணியை ஜஸ்ட் லைக் தட் ஒரு தையில் போட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் தைச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இந்த சுடிதார் ஸ்லிட்டு தைப்போம் பார்த்தீங்களா, அதே பேட்டர்னில் இதே மாதிரி நம்ம இதை ஸ்லீவ்ஸு தைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது தைச்சு முடித்த பிறகு ஜாயின் பண்ணி ஷோல்டரை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து இந்த ஷோல்டரை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த சைடும் நீங்கள் தைக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி இதை காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கையை பொம்மையோட கை உள்ளே விடுறதுக்கு ரொம்ப அழகாக ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ரியல் ஒரிஜினல் saree மாதிரியே எஃபெக்ட் இருக்குது. ப்ளவுஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் தரவோ என்ஜாய் பண்ணேன், நீங்கள் கண்டிப்பாக தரவோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி வேறொரு வீடியோட மிஸ் மீட் பண்ணுறேன். சீ நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.